ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் நேத்துல இருந்து பயங்கரமா டிஸ்கஷன்ல போற ஒரே ஒரு டாபிக் என்னன்னா, தினேஷ் வந்து பயங்கரமா பிராண்டிங் பண்றாரு, ஸ்டாம்ப் பண்றாரு, மணியும் இதே தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வச்சு கிழிகிழின்னு கிழிச்சாங்க. அதோட சேர்த்து இப்போ பூர்ணிமா பயங்கரமா அதிர்ச்சி தர மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருந்தாங்க, போட்டு ஒரு பானையை உடைச்சாங்கன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் என்ன, அர்ச்சனா இதுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். அர்ச்சனாக்கும் நிக்சனுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. சண்டை நடந்து ரொம்பவே உச்சக்கட்டம் போய் நிக்சன் வந்து ரொம்பவே தரக்குறைவாக பேசினார் அர்ச்சனாவை. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் பயந்து போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சண்டையை பற்றி. ஒரு சிலவங்க தடுக்க போனவங்க, இல்லை ஒரு சிலவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க அட்டாக் பண்ணவங்கன்னு அந்த சண்டையில் நிறைய பேர் அவங்கவுங்களோட கருத்தை வந்து முன் வச்சாங்க. இப்போ தினேஷ்னா, தினேஷ் வந்து ஒரு கேப்டனாக இருக்கிறதுனால அவர் வந்து நிக்சன் கூட சண்டை போட்டு சும்மா ஆயிடறான்னு சொன்னது. ஏன்னா இது வந்து தி விஷ்ணுக்கும் நிக்சனுக்கும் போன சண்டையில் தான் அர்ச்சனா வந்து குறுக்கில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விசித்ரா பார்த்தீங்கன்னா வந்து, நீ எதுக்கு தேவையில்லாம விஷயத்தை கலர்ற, இதெல்லாம் பழைய விஷயம், பழைய விஷயத்தை எதுக்கு இப்ப நீ கலர்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதான் மணி என்ன சொன்னார்னா, ட்ரூ கலர்ஸ் ஆர் கம்மிங் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. அதே போக கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நிக்சன் கத்திட்டே இருக்கிறதுனால தினேஷ் என்ன சொன்னார்னா, என்னப்பா தௌலத்தா பண்றியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ நிக்சன் என்ன மாதிரி பேசி காமிக்கிறீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் பார்த்ததா கமல் சார் ரொம்பவே காண்டாயி அவங்களை வந்து கண்டிச்சாங்க. கண்டிச்சு இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டாம்ப் பண்றீங்க, நீங்க பேசுறது தப்பு கிடையாது, சென்னை ஸ்லாங் ஒருத்தவங்க பேசுறது தப்பு கிடையாது, அது கிண்டலுக்காகவோ நக்கலுக்காகவோ பேசலாம், ஆனால் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக அதை பேசக்கூடாது, நீ இங்கேருந்து வந்தவன் தானன்றதுக்காக நீங்கள் அதை பேசி காமிக்கக்கூடாது, அதுதான் தவறு. அதை தவிர நீங்கள் பேசுனதில் தவறு கிடையாது. நானும் பேசியிருக்கேன், நானும் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன், ஆனால் அது தவறு கிடையாது. அவங்களை எந்த இடத்துல ஹர்ட் பண்ணுது, இப்படி இருக்கிறவன் இப்படி தான் இருப்பான், நீ தானே அப்படின்னு எந்த இடத்துல அவனை ஸ்டாம்ப் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப பெரிய தவறு அப்படின்றது ரொம்பவே கிளியராக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மணி வந்து ட்ரூ கலர்ஸ் ஆர் கம்மிங் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து மற்ற நேரத்தில் அவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஏன்னா ஆல்ரெடி மணியும் நிக்சனும் அகைன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வேறு வேறு குரூப்பில் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து அகைன்ஸ்டாக இருக்காங்க. எப்போவுமே வந்து மணிக்கிட்ட வந்து ஒரு பாசமாகவோ இல்லை நல்லபடியாகவோ இருந்ததே கிடையாது நிக்சனு. அவங்க எப்பவும் போல் ஆப்போசிட்டாக என்ன பண்ணணுமோ, பிகாஸ் அந்த வாரத்திலேருந்தே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் நிக்சன் எல்லாமே தப்பாக தான் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு. ஸோ அதனால் எதுவுமே ரைட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அந்த சண்டை நடக்கும்போது அவர் அந்த விஷயத்தை சொன்னது தான் ரொம்ப ரொம்ப தவறாச்சு. ஏன்னா அவர் கண்டிப்பாக அந்த இன்டென்ஷன் வந்து அது ஒரே இன்டென்ஷனாக தான் இருக்கும், வேறு இன்டென்ஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் கமல் சார் வந்து சொல்லியிருந்தார். இதுக்கு பூர்ணிமா வந்து சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்கிட்ட கூல் சுரேஷ் வந்து பேசிகிட்டு இருந்தார், பேசிகிட்டு இருக்கும்போது நீ பீஃப் சாப்பிடியா, நீ பீஃப் சாப்பிடுவியா அப்படின்னு எனக்கு கேட்டார். நானும் அப்படியே ஆ சாப்பிடுவனே அப்படின்னாரு. அவரோட முகமே மாறிடுச்சு, அவரோட மூஞ்சே டோட்டலாக மாறிடுச்சு. நான் உடனே அவர் என்ன சொல்லிட்டார், என்னை பார்த்து நானாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கேவலமாக பேசிட்டு போயிட்டார். அப்போ இதுவும் ஸ்டாம்பிங் தானே, இதுவும் ஒரு விதமான ஸ்டாம்பிங் தானே அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் வந்து என்னை பார்த்து ஆட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னது வந்து, எங்கே கமல் சார் கேட்காம போயிட்டு வரோம் அப்படின்னு இருந்தால் அவர் கேட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தௌலத்தா பேசுகிற அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த டைமில் ஹர்ட் ஆச்சு. நான் அப்போ நிக்சன் கிட்ட சொன்னேன், எப்படி பேசுகிறாங்க பாரு, எந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறாங்க பாரு, உன்னை சொல்லி காமிக்கிறாங்க பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதை கமல் சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த டைமில் வந்து நான் நிக்சன் கூட நின்னேன், அதுவும் அந்த விஷயத்துக்காக நின்னேன். இன்னைக்கு கமல் சார் பேசின விஷயத்துக்காக நான் நின்னேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டாம்பிங்கை பற்றி, இது உண்மையாலுமே நடந்துச்சா இல்லை எதர்ச்சியாக நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இன்டென்ஷனலாக தான் இவங்க பண்ணாங்க, பண்ணது தப்பு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.